தவில் அப்படிங்கிற பேர் வந்து ஒரு ஒரு சத்தமான வாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதோட மாற்றம் ஏற்பட்டுச்சுல, அதை பற்றி சொல்லுங்க. தவிழ்ன்றது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து தவிழ்ன்றது வந்து கையால் வளந்தலையை சொருவி கையிலே ஏற்றி அதுக்கப்புறம் தொப்பி சொருவி தவிழ்ன்றது எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா வளந்தலைன்றது கொஞ்சம் ஏத்தமாக டான்னுக்கும், தொப்பி அதுக்கு தொங்குதுன்னு. கட்டையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் சும்மா இவ்வளோ தான் இருக்கும் கட்டை, அதில் வாரை போட்டு முடிஞ்ச அளவுக்கு எதையோ பண்ணி வாசிப்பாங்க. அந்த வாத்தியம் வந்து அதிகமான சவுண்டு கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது, அதிகமான சவுண்டு வர்றதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. ஒரு ஒரு அளவான ஒரு சவுண்டு தான். அதே சமயத்தில் அதை மாட்டி வாய்ச்சாலும் எத்தனை நாள் மாட்டிட்டு வாய்ச்சாலும் ஒன்றும் எந்த கஷ்டமும் தெரியாது. அப்படி ஒன்று. அதுக்கப்புறம் கால மாற்றங்கள்லாம் ஆக ஆக அதுக்கு கோலி கட்டி கயிறு கட்டி இன்னும் தோலை வந்து தட்டை கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பு பண்ணி அதுக்கு வச்சு அதுக்காக வாரை கொஞ்சம் கனமாக போட்டு துப்பியை போட்டு இப்போது அடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது அந்த தவிழனுடைய நாதத்தை கொஞ்சம் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த ஜென்ரேஷன்லாம் வரும்போது வாறு போட்டு இழுக்க முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குது, சப்போஸ் ஒரு தட்டு வாங்கிடுச்சுன்னா கூட ரெண்டாவது எங்களால் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறையார் வேணண்ணா அவர்கள் இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து அதுக்கு வந்து நெட்டு போல்டு சிஸ்டம் போட்டு கொண்டு வந்தார். தவிழுக்காரனுடைய பாதி கஷ்டத்தை குறைச்சவர் அந்த மகான் தான். அந்த மகானுக்கு தவிழ் உலகமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. அவங்க தான் வந்து முதல்ல முதல்ல பேல் தகடு போட்டு அதுக்கு நெட்டு போட்டு சென்ட்ரில் ஒரு ரிங்கு போட்டு கொண்டு வந்து முதல் முதல் குடியாத்த தேரா சாமி உச்சத்தில் வாசிக்கிறாங்க. போல்டு தவுள் வந்துருக்குது, நெட்டு தவுள்னு நாங்கள்லாம் போய் அதிசயமாக பார்க்குறோம். அவங்க வாச்சிட்டு வந்தாங்க, நான் நிறைய பார்த்தேன் அந்த தவுளை. அது அவங்க செட் பண்ணி வாச்சதுக்கப்புறம் இன்னும் மற்றவங்களாம் இதை இன்னும் என்னென்ன பண்ணால் இன்னும் இயற்கையான ஒரு சவுண்டு கிடைக்கும் அப்படின்றது சில பேர்லாம் ஆராய்ச்சி பண்ணி இப்போ நம்ம கலிமுத்து அண்ணன், பழனியில் அண்ணன், இன்னும் இவங்கெல்லாம் நிறைய பேர்லாம் இதுக்கு போயிட்டு நம்ம மாயவரத்தில் ஒரு பற்றையில் உட்காந்து அதுக்கு எப்படி இப்படி பண்ணனா இன்னும் நல்லா வரும்னு அவங்கெல்லாம் கூட அதுக்காக மெனக்கெட்டு உக்காந்து அந்த தகடை இன்னும் கொஞ்சம் கனமான தகடாக போட்டு அதுக்கு என்னென்ன செஞ்சோமோ அந்த தவிழ் ஒரிஜினலான சவுண்டை கொண்டு வர்றதுக்கு அவங்க சில வேலைகள்லாம் பார்த்தாங்க. பண்ண பிறகு எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குறைஞ்சாச்சு. ஒரு தட்டு வாங்கிடுச்சுன்னா கூட அது வரைக்கும் கழட்டி போட்டுட்டு உடனே வச்சு ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் தவிழ் கடி பண்ணுற மாதிரி வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணு போட்டு தட்டு போடுறதுனால கண்ணிலிருந்து தட்டு வாங்குது, நிறைய ஃபால்ட் ஆகுது அப்படின்றதுக்காக இப்போது வந்து மாடலாக சிடி தட்டுன்னு ஒன்று ஏற்படுத்தி அதை வச்சு அதை வைக்கிறாங்க. இப்படி கால மாற்றங்கள் ஆக ஆக இதனுடைய வெயிட்டு வந்து குடி போயிடுச்சு. வெயிட்டு கூட உடனே மாட்டி வாசிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, முடியல. பொதுவாக தவிழுன்னாவே ராஜ வாத்தியம் தான், அது அடக்கி வாசிக்கக்கூடிய வாத்தியம் இல்லை, அது ராஜவாத்தியம். ஆனால் காலத்தினுடைய போக்கில் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனு கல்யாணம் அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில் தவிழ் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூடயும் வாசிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. கச்சேரிங்களை மாற்றம் பண்ணிட்டோம் நாங்கள், நின்று தான் வாசிக்கணும் நாதஸ்வரம் தவிழுன்றதை மாற்றி உக்காந்து நாங்களும் கச்சேரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 3 மணி நேரம் நாங்கள் கச்சேரி பண்ணுறோம் அப்படின்றத எங்களுக்கு முன்னோடிகள்லாம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அவங்க இன்னும் ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க கொஞ்சம் மாற்றுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் 3 மணி நேரம் கச்சேரி வாசிப்போம். சபாக்கள்லேருந்து திருவிழாக்கள்லேருந்து மாற்றத்தை கொண்டு வந்தாங்க எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம். அதுக்கு முக்கிய காரணம் வலைப்பட்டி அண்ணன், இந்த அரிதுவார மங்கள்தார், கலிமுத்தி அண்ணன், இந்தமாரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களாம் உக்காந்து தான் வாசிப்போம், நின்று வாசிக்க மாட்டோம். ஏன் நாங்கள் மட்டும் நான் நின்றே தான் வாசிக்கணுமா? இருந்தது ஒரு நாளில் இருந்தது, நின்று தான் இன்றைக்கி நின்று வாசிக்கிறோம். நின்று வாசிக்கலன்னு சொல்ல அதையும் செய்கிறோம் இதையும் செய்கிறோம். இன்றைக்கி வந்து எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எல்லாமும் கச்சேரிகளும் இங்கே தவிழ் வாசிக்கிற கட்டத்துக்கு இன்றைக்கி கொண்டு வந்தாச்சு. ஒரு மேலேனுக்கு வாசிக்கிறாங்க, ஃப்ளூட்டுக்கு வாசிக்கிறாங்க, சக்ஸோனுக்கு வாசிக்கிறாங்க, எல்லா எந்த பாட்டுக்கு தவிழ் வாசிக்கிறாங்க, பாட்டுக்கும் இன்றைக்கி தவிழ் வாசிக்கிறாங்க. வாசிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே தவிழ் வாசிக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வந்தவங்க இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றங்கள்லாம் வர வர வர
இந்த சீடி தட்டெல்லாம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, மைக் இல்லாமல் அது வாட்சா நல்லா வரல. அதுக்கு முன்னே இருந்த தவள்லாம் மைக்கெல்லாம் தேவையில்லை. அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆவோ 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 அழுத்தம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அது ஒரு கையால் தட்டினோம்னு சொன்னால் சவுண்டு வராது. கூடு போட்டு வாட்சா கூட நல்ல சவுண்டு வராது. எல்லாருக்கும் மைக் வச்சுட்டு தவளுக்கு போயிருக்கு, மைக் இல்லாமல் வாட்சோம்னா கேட்காது, அழுத்தம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அதனால் கொஞ்சம் மைக் வச்சு வாசிக்கணுன்ற கட்டம் வருது. அதுக்காக எல்லாருமும் வந்து அந்தமாரி சில தவறுலாம் பண்ணுறதில்ல. ஒரு சில மேதைகள்லாம் இருக்காங்க. இப்போ வலைமான் அண்ணன் வாட்சார்னா மேனியன் சீனிவாசனுக்கு அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காங்க. வாசிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுமாரி பழியெல்லாம் சொல்ல வேண்டாம். பெரிய பெரிய மேதைகள்லாம் வந்து பாட்டுக்கு தவுள் வாசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மிருதங்கத்துக்கு யூக்கெல்லாம் வாசிச்சிருக்காங்க. சவுண்டை குறைச்சி தவுளுன்னாவே சவுண்டு வாத்தியன்னு ஏன் அந்தமாரி ஒரு பேரை வைக்கிறீங்க? சவுண்டாகவும் வாசிக்க தெரியும், அதே சமயத்தில் அதை வந்து அவங்களுக்கு அடக்கமாகவும் வாசிக்க தெரியும். ரெண்டு விதமாகவும் வாசிப்பாங்க. இப்போ மேலே சீனிவாசனுக்கு வரைமன் அண்ணன் வாசிக்கும் போது யாருன்னா ஒரு குறை சொல்லுவார், சொல்லுங்கள், அப்படியே இணைஞ்ச மாதிரி இருக்கும். அதேமாதிரி வலைப்பட்டி அண்ணன் குன்னுக்குடிக்கு வாசிக்கும் போது சொல்லுங்கள் எப்படி இருந்தது? ஏகேபி அண்ணன் கதிரிக்கு வாசிக்கும் போது எப்படி இருந்தது? இப்போ கலிமுத்தி அண்ணன் வாசிக்கும் போது எப்படி இருந்தது இவங்களுக்கு? அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளுக்கும் நம்மளால் வாசிக்க முடியும் அப்படின்ற அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டை குறைச்சி அவங்களுக்கு எப்படி வாட்சா நல்லாயிருக்கும்னு அதெல்லாம் இவங்க தான் கொண்டு வந்தது. அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். இன்றைக்கி நாங்களாம் கொஞ்சம் சுகப்படுறோம், ஒரு மூணு மணி நேரம் கச்சேரி உக்காந்து வாசிக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் சுகப்படுங்க அப்படின்னு கொண்டு வந்தவங்க எங்கள் பெரியவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் மாற்றினாங்க. இன்றைக்கி வந்து எல்லா சபாலையும் உக்காந்து வாசிக்கிறோம். நாளில் இருந்த மாதிரி இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட்டு தவுளு வாத்தியன்றது கொஞ்சம் சத்தமான வாத்தியம்தான். அதை அடக்கி வாசிக்கவும் தெரியும். எந்த இடத்துல எப்படி வாசிக்கணுன்றவங்க தெரிஞ்சவங்களாம் நிறைய இருக்காங்க. வெளியில் எப்படி வாசிக்கணும், ஒரு சபா கச்சேரி வாசிக்கணும்னா எப்படி வாசிக்கணும், ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லணுன்னா பரிவாதினி சபா ராகசுதாவில் ஒரு கச்சேரி வாசிக்கிறோம். காசிம் பாபானுக்கு நான் தவுள் வாசிக்கிறேன். அன்றைக்கி அந்த கச்சேரி கேட்கறதுக்கு திருவாரூர் பக்தாச்சல அண்ணன் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய மிருதங்க ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க கச்சேரி கேட்டுட்டு. இவங்க நாதஸ்வரத்துக்கு தவுள் வாசிக்கிறாங்கய்யா, நாதஸ்வரத்துக்கு தவுள் வாசிக்கிறாங்க, அடிக்கலை வாசிக்கிறாங்க. மிருதங்கத்துக்கு எப்படி வாசிப்போமோ நம்ம அந்த பாட்டுக்கு அந்த மாதிரி வாச்சாங்க. பற்றியா இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ரொம்ப நல்லா வாச்சிங்க. நீங்கள் அந்த நாதஸ்வரத்துக்கு எப்படி வாச்சா என்ன அழகாக இருக்கும், கும்காரம் கொடுத்து சங்கதிங்களை கரெக்ட் பண்ணி ரொம்ப நல்லா வாச்சிங்கன்னு அவங்க எங்ககிட்ட வாத்திட்டு போனாங்க. உட்காந்து கடைசி வரைக்கும் கச்சேரி கேட்டாங்க. அந்த இடத்துல நாங்கள் எப்படி வாச்சா ஆடியன்ஸ் கவர் ஆகுன்றது எங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க யாருன்னா எதனா தப்பு பண்ணலாம். ஆனால் எல்லாரும் அந்த தப்பு பண்ணுறதில்ல. இந்த ஸ்டேஜ் இருக்குதுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி வாச்சா ஆடியன்ஸ் உட்காருவாங்க, அவங்கள எப்படி நம்ம கவர் பண்ண முடியும்னு அது தெரிஞ்சவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாச்சு அந்த கச்சேரிக்காரங்களையும் நாசரக்காரங்க ஆடியன்ஸ் நேர்ந்து போவார் முடியாத அளவுக்கு அதை கரெக்டாக பண்ணி கொண்டு வர மகாவித்வான்கள் நிறைய பேர் இருக்காங்க.